டாக்டர் சொல்றபடி நடந்துகிட்டா அப்பா வரும்போது நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஓகேவா? என்கூட பேசாதீங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? நீங்க ஆர்மியில சேர்ந்தது நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்லைங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இத்தனை வருஷமா என்ன வேலையா இருந்தாலும் எப்படி நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவீங்க? ஆனா இந்த தடவை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நீங்க எப்படியாவது வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சு உங்க கிளோத்ஸ் கூட அயன் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பேசுறேன் உங்ககிட்ட. டேய் விஜய், சீக்கிரம் கிளம்புடா, கோயிலுக்கு போகணும்னு எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேனா? டேய் விஜய், நான் கத்திக்கிட்டு இருக்கிறது உன் காதுல விழ. சேலைய மாத்திருவாமா, அப்பதான் வருவேன். நான் வர மாட்டேன். ஏய், நீங்க கல்யாணம் போடவடா, மாத்தல முடியாது. மா, நீ புடவ மாத்தினா தான் நான் வருவேன். நீ வரதா இருந்தா வா, இல்ல நான் கிளம்பறேன். புடவ மாத்துமா? டேய் மா, மாத்துமா, அப்பதான் மா வருவேன். மா, மாத்துமா, மாத்துமா, மாத்துமா. ஹலோ, என்னங்க இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவனா? அவன் கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கே சரியா போறதில்லைங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. உங்க பேரு சொன்னா ஒரே கத்தா கத்துறான். சரி, நான் தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணலானா? அங்க என்னடா பண்ற? நீங்க எப்ப வருவீங்க சொல்லுங்க. டாக்டர், இவன் எப்ப பாரு பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கான். ஸ்கூலுக்கே சரியா போறதில்ல. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா உடைச்சிட்டு இருக்கான். என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல. திடீர் திடீர்னு கத்துறான். கொஞ்சம் அவனை எக்ஸாமின் பண்ணி பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்களே. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, நான் அவனை எக்ஸாம் பண்ணிட்டு. ஓகே டாக்டர். நீங்க தானே நேத்து போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது? நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? வெல், எவ்வளவு நாளா அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க? இல்ல சார், எங்க வீட்டுல நான், எங்க அம்மா, அப்பா தவிர வேற யாரும் இல்ல. ஆனா என் அப்பா லாஸ்ட் மந்த் மிலிட்டரியில இறந்துட்டாரு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் லவ் மேரேஜ் சார். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் யாரும் அப்செட் பண்ணிக்கல. டெத்துக்கு அப்புறம் அம்மா ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்காங்க. நாளாக நாளாக அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வித்தியாசமாயிடுச்சு. இப்போ வரைக்கும் அப்பா எங்கே தான் இருக்காங்கன்னு டெய்லி ஃபோனில் பேசுகிறாங்க. கிழிஞ்சு போன புடவை கட்டிட்டு வந்து கோயிலுக்கு போகலாம் வாடான்னு கூப்பிட்டாங்க. கோவத்தை அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. அன்றைக்கும் இப்படி தான் ஃபெனால ஊற்றி பால் பாயசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கோவத்தில் நான் அதை எடுத்து எரிஞ்சிட்டேன். திரும்பியும் செத்து போன எங்கள் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்து கோவத்தில் நான் ஃபோனை தூக்கி உடச்சிட்டேன். ரிலாக்ஸ் விஜய், ஷீ இஸ் மென்டலி டிஸ்டர்ப். இதை வந்து கேன் பி டர்ம்ட் அஸ் ஷிசோஃப்ரெனியா. ஒரு மாதிரி மென்டல் அலுசினேஷனால
கொஞ்ச நாள் இந்த மாதிரி இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்னால சரிப்படுத்திடலாம். கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, குணமாக்கிடலாம். என் பையனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? ஜஸ்ட் எக்ஸாம் பயத்தில் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கான். ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ரெண்டு நாள், ஒரு நாலு மாதம் அவன் கூட்டிகிட்டு வாங்க. நான் நல்லபடியாக அவன் சரிப்படுத்தி விட்டுட்டேன். நீங்களே இவங்ககிட்ட சொல்லுங்க டாக்டர், நான் சொன்னால் இவன் கேட்க மாட்டான். வருவே இல்லை? வருவோம்மா. அவனுக்கு ஒரு டோஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள். அவனோட பிரச்சனையால் நீங்களுமே டிப்ரெஸ் ஆகிருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுறேன், ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக ஆகிடும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சொல்றபடி நடந்துகிட்டா அப்பா வரும்போது நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன், ஓகேவா?